தமிழகம் வந்துள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெலிங்டன் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியில் ராணுவ அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாடுகிறார். உதகையின் அழகை ரசித்து பார்த்தார். இந்திய ஒலிம்பிக் குழுவினரை சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. செங்கோட்டையில் வீரர் வீராங்கனைகளுடன் கலந்துரையாடவும் பிரதமர் முடிவு. நாடாளுமன்ற முடக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர அரசும் எதிர்க்கட்சிகளும் உரிய முறையில் தீர்வு காண வேண்டும். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட் தாக்கல் குறித்து இறுதி செய்யப்படும் என தகவல். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா.